ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி. நான் ரகு கோபால் ஃப்ரம் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, நண்பர் வந்து ஒரு ஒன் வீக் பிஃபோராக வந்து ஜெயராம் பசுபதி அப்படின்றவங்க ஒரு கமாண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது கோல்டு வந்து சின்ன வயசுலேருந்தே மேலே ரைஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு கமாடிட்டி. அவர் வந்து நம்ம பார்க்குறது வந்து நானும் கூட பார்த்துருக்கேன், ரெண்டாவது 250 ரூபா நான் ஸ்கூல் படிக்கும்போது இருந்தது பெர் கிராமு. இப்போ இன்றைக்கி வந்து 3000 ருபீஸ்க்கு மேலே வந்து பெர் கிராமே இருக்குது. ஸோ இது வந்து இவ்வளோ நல்ல கமாடிட்டி வந்து எந்த இடத்துல வந்து பை பண்ணலாம் லாங் டர்ம்க்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணியிருந்தப்பல. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து தெரிவிக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகே, ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு வந்து கோல்டு வந்து கோல்டுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய கோல்டுடைய இருப்பு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா புதுசாக இப்போ வந்து கோல்டுடைய கோல்டு எடுக்கக்கூடிய அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்க அத்தனை சுரங்கத்துலேயும் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ நம்ம எடுக்கும்போது அது எடுக்கக்கூடிய செலவு வந்து ஒரு கிராமுக்கு வந்து 3000 ரூபா இருக்குது அப்படின்னா, அது 3100 ரூபா 200 ரூபா வந்து அது எடுக்கிறதுக்கே செலவாகுது. ஏன்னா கோல்டு வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன துகள்களாக இருக்கும். அதை அப்படியே வந்து ட்ரக்கை வச்சு அதை சலித்து எடுத்து அந்த மாதிரி தான் அதை வந்து ஒவ்வொரு துகளாக வந்து இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து கட்டி கட்டியாக வந்து நம்ம கேக் மாதிரி கிடைக்காது. ஓகே, பட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூடாயில் இருக்குது. குரூடாயில் வந்து குவைத்தில் வந்து குரூடாயில் எடுக்கிறதுக்கு வெறும் ஒரு பேரல் குரூடாயிலும் இன்றைக்கி ரேட்டு எவ்வளோன்னா 60 ரூபா கிட்டே இருக்குது. ஓகே, ஆனால் அது எடுக்கிறதுக்கான செலவு வந்து வெறும் $10 தான். ஆனால் அதை விற்றா $60 கிடைக்குது. அப்போ நிறைய வந்து எடுப்பாங்க. அதுக்கே வந்து இப்போ ப்ரொடக்ஷன் கட் பண்ணுவோம், டிமாண்டுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒபாக் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரொடக்ஷனை. ஸோ இந்த கோல்டு வந்து அதனுடைய எடுக்கக்கூடிய காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால உலக நாடுகள் வந்து பல சுரங்கங்களை வந்து எடுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் கூட நம்ம கோலார் தங்க சுரங்கம் வந்து இருக்குது மைசூரில் கர்நாடகாவில். ஸோ இதில் கூட அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த தங்க சுரங்கத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிகாஸ் த ரீசன் வந்து இது தான், அதிகமான செலவு எடுக்குது அதனுடைய விலையை விட. ஓகே, பட் இந்த பக்கம் வந்து மக்கள் புதுசாக வந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. மக்களுடைய தரம் வந்து உயருது. ரெண்டாவது வந்து ஜனத்தொகையும் வந்து அதிகமாகிட்டே போகிறது. புதுசாக வந்து ஒரு லட்சம் லேடிஸ் பிறந்தாங்கன்னா அந்த லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு கல்யாணமோ இல்லை லேடிஸ்னு பிறந்தாலே வந்து இப்போ நம்ம வாங்குவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தங்கம் வந்து எந்த ஒரு இதுக்குமே வந்து தேவைப்படுது. இந்த பக்கம் வந்து ஜனத்தொகைகள் அண்ட் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தினுடைய அளவு வந்து ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதாவது ஃபிக்ஸடாக இருக்குது. அப்போ இந்த பக்கம் வளர்ந்துக்கிட்டே போகும்போது இந்த பக்கம் அதனுடைய ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக மேலே ரைஸ் ஆகும். ஸோ இந்த கான்செப்டில் தான் ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகுது, இன்னும் ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கோல்டை வந்து எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. ஸோ அதுக்கு நம்ம டெக்னிக்கில் வந்து பார்க்கணும். இது வந்து கோல்டுடைய டாலர் சார்ட்டு. பொதுவாக ஒவ்வொரு கமாடிட்டியும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு சைக்கிள் இருக்குது. இந்த கோல்டுடைய சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 17 இயர்ஸ் 17 வருஷம் வந்து அஸ்பர் வேவ் டெக்னிக்கல் படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைக்கிள் வந்து இருக்கும். அந்த சைக்கிள் வந்து கோல்டுக்கு வந்து 17 வருஷம் கிடந்த. இதில் வந்து டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம்னா 2001லேருந்து இந்த ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2001லேருந்து இந்த ரேலியோடைய பீக் வந்து எங்கே முடிஞ்சிருக்குன்னா 2011 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய கரெக்டிவ் மார்க்கெட் வந்து 11லன்னா 10 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஒரு 7 இயர்ஸ் வந்து கரெக்ஷனும் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம், நெக்ஸ்ட்டு பீக்குக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது 2018 எண்டிலே இது முடிஞ்சிருச்சு அந்த சைக்கிள். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாகவும் கோல்டு வந்து இந்த பேட்டர்னில் தான் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வென்னவர் வந்து இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா திருப்பியும் வந்து ப்ரைஸு மேலே ரைஸ் ஆகுதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். ஓகே, ஒன்ஸ் ஒன் மினிட்ஸ்
இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து மார்க்கெட் ஆக்ட் ஆகுது. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. ஒன்ஸ் இதை வந்து மார்க்கெட் பிரேக் ஆகி ஒரு மந்த்லி க்ளோஸ் வந்துச்சு அப்படின்னா திருப்பியும் ஒரு ஸ்ட்ராங் பை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரிவர்சபிளாக கொடுக்கக்கூடிய இதுவாகவும் இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரியே கூட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. வென்னவர் இந்த அப்சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது 1370 இருக்கு இல்லையா, ஸோ 1370 மேலே வந்து டாலரில் வந்து மந்த்லி க்ளோஸ் நடந்துச்சு அப்படின்னா ஒரு ரேலி வந்து புதுசான ஒரு ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகும் கோல்டை பொறுத்தளவுக்கு. அப்போ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதர்வைஸ் இப்போ மார்க்கெட் டேர்ன் ஆகி இந்த இடத்துல, அதாவது சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா 1200 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இப்போ வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ ரேஞ்சு அப்படின்னாக்கா இதில் வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். அப்சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் 1370. ஓகே, இதே வந்து டவுன் சைடில் பார்த்தீங்க பார்க்கும்போது சப்போர்ட் பெஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1200 ஒரு அவுன்ஸ் தங்கம் வந்து $1200 வந்து வரும்போது நம்ம பை பண்ணலாம். அப்சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணும்போது 1370 இதை வந்து பிரேக் பண்ணி மந்த்லி க்ளோஸ் நடக்கும்போது புதுசாக ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகும் ஆஸ் பர் டெக்னிக்கலாக. அதே போல் நம்ம இந்தியாவுடைய ப்ரைஸஸையும் வந்து பார்க்கும்போது இதில் வந்து இந்தியாவுடைய ப்ரைஸு இதில் வந்து நம்ம பாட்டம் அவுட் ஜோன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 29,850 இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக இருக்குது. இமீடியட் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,150 இது வந்து ஒரு இமீடியட் சப்போர்ட்டாக இருக்குது. மீடியம் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 30,600 வந்து மீடியம் சப்போர்ட்டு. ஓகே, லாங் டேர்ம் சப்போர்ட்டுங்கிறது வந்து 29,900 இந்த ஜோன் வந்து ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட் லெவல்லலாம் நம்ம பை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்கான இதுதான். பட் ஆனால் நம்ம அதோடு சேர்ந்து நம்ம மற்ற இதையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கடந்த 35 உள்ள டேட்டா வச்சு இது கம்பேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஒரு ஸ்டாட்டிக்ஸ்லேருந்து ஒரு டேட்டா வந்தது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து எவ்வளோ, நீங்கள் ஒரு 35 முன்னாடி ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, அப் டு இந்த டேட்டா வந்து 2014 ரிலீஸ் பண்ண டேட்டா. ஓகே, 35 முன்னாடி 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா 35 உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து 19.75 lakh வந்து இருக்கும். கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி 1 lakh இன்வெஸ்ட் பண்ணது வந்து 36.53 lakhs. 24 வந்து பார்க்கும்போது 24 lakhs இருக்கும், 24.5 lakhs இருக்கும். அதே நீங்கள் சென்செக்ஸில் பண்ணும்போது 2.5 crore 1 lakh வந்து 2.53 crore. அதனால தான் சென்செக்ஸ் வந்து, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு அபரிவிதமான வளர்ச்சி தரக்கூடியது. உலகத்தினுடைய மொத்த பணமும் ஷேர்ஸில் தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னா ஷேர்ஸ் வந்து ஒரு நல்ல பாட்டம் அவுட்டில் கிடைக்கும்போது மட்டும்தான் பை பண்ணணும். இப்போ கோல்டு நான் சொல்லியிருக்கேன், கோல்டு வந்து அப்சைடு பிரேக் ஆச்சுன்னா பை பண்ணுறதை விட நல்ல பாட்டம் அவுட்டில் கிடைக்கும்போது பை பண்ணுறோம். நம்ம நார்மலாக வந்து கோல்டு வந்து 17,000 18,000 இருக்கும்போது எல்லாம் அடிச்சு பிடிச்சி போய் கோல்டு எப்படியாவது வந்து வாங்கிக்கலாம், ஏன்னா அது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு. அதே மாதிரி தான் சென்செக்ஸ்லேயும், அதாவது ஷேர் மார்க்கெட்லேயும் ஒரு நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுக்கணும்,
அந்த கம்பெனி வந்து பாட்டம் அவுட்டில் வரும்போது பை பண்ணணும். இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இது வந்து ஒரு கலை. இந்த கலையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பை பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். ஏன்னா நார்த் இந்தியாஸ் நிறைய பேர் வந்து ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம சைடில் உள்ளவங்க தான் வந்து கோல்டில் லேண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் இது ரெண்டையும் காட்டிலும் ஷேர்ஸ் வந்து நல்லாவே வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா, நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட லாங் டேர்மில் உங்களுக்கு தோல்வியே கிடையாது. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கான புதிய வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.